உங்கள் ஃபேவரட் சீரியலின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே சன் நெக்ஸ்டில் ஃப்ரீயா பாருங்க. இப்போதே ஆப் டவுன்லோட் செய்யுங்கள். என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். சந்தோஷமா இருங்க. ஆல் தி பெஸ்ட். இல்ல, உங்க அம்மாக்காக நீங்க ஆசி ஆசியா வாங்கிட்டு வந்த இந்த புடவைய நான் கட்டிக்கிட்டேனே, அதுக்கு சாரி. அட, நீங்க ஒண்ணு அம்மாக்கு தானே, நான் வேற ஒரு புடவை வாங்கிக்கிறேன். அப்புறம் நீங்க இந்த புடவையில நல்லா இருக்கீங்க, எங்க அம்மாவை பாக்குற மாதிரியே இருக்கு. உங்க தம்பி கிட்ட தமிழ் ஆட்டோ ஓட்டுறாருன்னு சொன்னதும் அவர் கண்ணில் வந்த கண்ணீரை பார்க்கணுமே. மனசுக்குள்ள பாசத்தை வச்சுக்கிட்டு நம்ம கிட்ட எப்படி நடிச்சிட்டு இருக்காருன்னு தெரியுமா? கூட பிறந்தவன் பிறப்பு பொழப்பே போனாலும் போகாதுன்னு சொல்லுவாங்க, அதுக்கு அவன் என்ன சொன்னான்? என்ன சொல்லிருப்பான்? உங்க மூத்த மகன் அப்பா வந்தாருன்னு அவரை நினைப்பே வரும்னு பட்டும் படாம பேசிருப்பானே. அதுதான் இல்ல, நம்ம ரைஸ் மில்ல ஒரு மேனேஜர் வேலை காலியா இருக்குல்ல, அந்த வேலைக்கு அவனை வர சொல்லுன்னு என்கிட்ட சொல்றாரு. பாத்தியா என் பையனை? அவன் ஆட்டோ ஓட்டுனதை நினைச்சு வருத்தப்பட்டதுனால தானே இப்படி சொல்லியிருக்கான். பாரதி, நீ போய் தமிழ் கிட்ட சொல்லி அந்த வேலையில உடனே சேர சொல்லுமா. அத்தை, அதை என்னால முடியாது அத்தை, நான் சொல்லவும் மாட்டேன். தமிழ் சத்தியமா இதுக்கு ஒத்துக்க மாட்டாரு. தான் சொந்த மில்லில மேனேஜரா இருக்கிறத விட ஆட்டோ ஓட்டுறது எவ்வளவோ பெட்டர் தான் நினைப்பாரு. இல்ல பாரதி, அவன் நம்ம மில்லுக்கு வந்துட்டாவே நம்ம வீட்டுக்கும் அவனை எப்படியாவது வர வச்சிடலாம். அம்மா என்ன சொல்றாங்களோ அதே செய்யலாம் பாரதி. அத்த, புவிய நம்ப முடியாது. திடீர்னு இவர் முன்னாடி மாமா விஷயத்தை பத்தி கோமதி சித்தி பேச ஆரம்பிச்சுட்டாங்கன்னா என் புருஷன் மறுபடியும் மனசு மாறிடுவாரு, அதுக்கப்புறம் மறுபடியும் வேதாள முருங்கை மரம் ஏறின கதையாயிடும். புவி அவரவே மனசு மாறட்டும். தமிழ் ஆட்டோ ஓட்டுறாருன்னு கேட்டதுக்கே அவர் இந்த அளவுக்கு ஃபீல் ஆகுறாருன்னா, தமிழ் ஆட்டோ ஓட்டுறத மட்டும் நேர்ல பார்த்தாருன்னா கண்டிப்பா அவரு தமிழ வாடான்னு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துருவாரு. நான் சொன்ன மாதிரி இவர் நல்லா பாத்துக்கோங்க. சரி, தேங்க் யூ டாக்டர். ஏ ராகினி, உன் பையன் ராகுல் என்ன பண்ணிட்டு இருக்கான்னு முதல்ல போய் பாரு. போ. வெளியில போயிட்டு வர வரைக்கும் தூங்கணும், எந்திரிச்சு விளையாட பார்த்தனா போதும் டாக்டர். என்னாச்சு, தூங்கிட்டானா? அப்பா, நல்லா கரெக்டா செக் பண்ணியா? வா, போய் சாப்பிட்டு வரலாம். போலாம். சரி, போலாம் வாங்க. Thank you.
என்னாச்சு தாத்தா? பேசு தாத்தா, ஏன் பேச மாட்டேங்கிற? தாத்தா வா தாத்தா, நம்ம வீட்டுக்கே போயிடலாம். வா தாத்தா, ராகினியும் கோமதியும் வெளியில போயிருக்காங்க, வரதுக்குள்ள நம்ம வெளியில போயிடலாம் தாத்தா. காய் கனியாகிற வரைக்கும் காத்து இருக்கலாம், ஆனா கோமதி சித்திக்கு மட்டும் தமிழ் ஆட்டோ ஓட்டுற விஷயம் தெரிய வேண்டாம். தெரிஞ்சா என்ன ஆகும்? அத கௌரவ குறைச்சல் அவமானம்னு ஊதி பெருசாக்கி என் புருஷ மனச மாத்தினாலும் மாத்திடுவாங்க. புவி கோமதி சித்தி சொல்றத கேட்டுக்கிட்டு தானே நம்ம கிட்ட இருந்து விலகி நிக்கிறாரு. ஆமா அன்பரசி, நீ மறந்தும் கோமதி கிட்ட தமிழ பத்தி சொல்லிடாத. கோமதி சித்தி எங்க காணோம்? அடிக்கடி எங்கேயோ காணாம போயிடுறாங்களே. என்ன யோசிக்கிற பாரதி? ஒரு நிமிஷம் இருங்க அண்ணி. யாருக்கு போன் பண்ற? ஒரு நிமிஷம் இருங்க, சொல்றேன். பாரதி, பாரதி போன்ல யாருமா? யாரு? ராகுல். ராகுல், நான் பெரியம்மா பேசுறேன். பெரியம்மா? ராகுல், ராகுல். பெரியம்மா, தாத்தாவும் நானும் இங்கதான் இருக்கோம்.